தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இல்லை பிரசிடென்ட் ஆஃப் பாரத், இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் இப்போது சமூக ஊடகங்களில் தேடப்படக்கூடிய வார்த்தையாக மாறி போய் நிற்கிது. இந்தியாவினுடைய முதல் குடிமகன், இல்லை இப்போ குடிமகள் திரௌபதி முர்மு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அழைப்பிதழ் பெரிய அளவிலான சர்ச்சைக்கு வித்துட்டு இருக்கு. G20 மாநாடு, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், பாலிசி டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு செப்டம்பர் மாதம் 9-10 ஆகிய இரண்டு தேதிகளில் நடக்க இருக்குது. இதற்கான அழைப்பிதழ் எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. சைனாவினுடைய பிரதமர் வர்றாரு, ஆனால் அதிபர் வரலை, ஜி ஜின்பிங் வரல, ரஷ்யாவினுடைய அதிபர் வரலை, கான்ஃபரன்ஸ் மூலியமாக தான் கலந்துக்க போகிறார், ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் வருகிறார். இப்போது முக்கியமான 20 நாடுகளுடைய பிரதிநிதிகள் பங்கேற்கக்கூடிய G20 மாநாடில் இந்தியாவினுடைய சார்பாக ஒரு இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யார் அந்த அழைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவினுடைய ஜனாதிபதி, தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்த வார்த்தை தான் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. திரௌபதி முர்மு அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அழைப்புதல் பிரசிடென்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு இருக்கு. இதுவரைக்கும் இந்த மாதிரியான அழைப்புதலில் இப்படி ஒரு பேரை பதிவு செஞ்சதே கிடையாது. பாரத் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி அவங்க பதிவு செஞ்சுருக்கலாம்? இன்னமும் அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த மாதிரியான மாற்றங்கள் எதுவும் செய்யப்படலை. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது, அந்த வழக்கு கூட தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. பாரத் அப்படிங்கிற பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதை ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது ஹிந்துஸ்தான் மாற்றுங்க, பாரத்னு மாற்றுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்கப்பட்டது, மனுவாக தாக்கல் செய்யப்பட்டது, வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீதிபதி பாப்டே அவங்க தான் அந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணாங்க. இது தேவையற்ற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தால் குப்பையில் தூக்கி வீசப்பட்ட மனு அது. அந்த மனு இன்னைக்கு மறுபடியும் மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி போய் நிற்கிது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இப்போ நீதிமன்றம் ஒரு விஷயத்தை ஒதுக்கி வச்சிருச்சு, ஆனால் மக்கள் மன்றத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களும் இந்தியா அப்படிங்கிற கூட்டணியை பார்த்து பயந்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்தியா அப்படிங்கிற பேரை மக்களுடைய மனசிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டினுடைய பெயரையே மாற்றப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் செப்டம்பர் மாதம் 18, 19, 20, 21, 22 ஐந்து நாட்கள் நடக்க இருக்கு. இந்த ஐந்து நாட்களில் முக்கியமான மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட போகுது. மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே தாக்கல் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியாவினுடைய பெயரை மாற்றுவதற்கான மசோதாவும் தாக்கலாகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கசிஞ்சிருக்கு. இதற்கு வித்திடக்கூடிய வகையில் ஜெயராம் ரமேஷ் அவர்கள், காங்கிரஸினுடைய மூத்த தலைவர், அவர்கள் பதிவிட்டு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு போடுறதுக்கு பதிலாக பிரசிடென்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு போட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இதுதான். இந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்தியாவினுடைய பெயரையே மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. பாரத் அப்படின்னு தான் இனிமேல் பேர் வைக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கார். இதில் என்னடா, ஒரு முக்கியமான ஒரு அசாமினுடைய முதல்வர் ஹிமந்த விஸ்வா அவர் தன்னுடைய பதிவை என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிபப்ளிக் ஆஃப் பாரத் அப்படிங்கிறது நல்ல வார்த்தை தானே, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தாக்குதலுக்கு உள்ளாக இருக்குங்கிறத மறுக்க முடியாது, எங்களுக்கு தேவை சுயாட்சி கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அந்த இந்தியாங்கிற வார்த்தையை இனிமேல் பாரத் அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செஞ்சிருக்கார். இன்னொரு ராஜ்நாத் சிங், இராணுவ தளபதி, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்கார், இந்தியாங்கிற வார்த்தை ஆபத்தான வார்த்தை அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கார். எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு இராணுவத்தினுடைய தளபதி இந்தியாங்கிற வார்த்தை ஆபத்தானது அப்படிங்கிறத இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்தியாவினுடைய பெயரை நாடாளுமன்றத்தில் மாற்றுவதற்கு முன்னதாகவே அவர் சொல்லக்கூடிய கருத்துங்கிறது இந்தியாவுக்கு ஆபத்தானதா இல்லை பிஜேபிக்கு ஆபத்தானதா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டு இந்தியாவினுடைய பெயரை மாற்றுவதற்கான முயற்சி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த 140 கோடி மக்களுடைய இதயங்கள்லேருந்து இந்தியா அப்படிங்கிற தனது அந்த எவ்வளவு ஆண்டுகள் பழமையான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை இந்திய மக்களுடைய அடிநாதத்திலிருந்து மாற்றிட முடியுமா? எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுது அப்படிங்கிறத மக்களாகி நீங்கள் தான் சொல்லணும். பிஜேபியினுடைய எம்பி ஒருத்தர் சொல்கிறாரு, இந்தியா என்றால் அடிமை என்ற வார்த்தைக்கு அர்த்தமாகிறது,
யார் பிரிட்டிஷ்காரங்க போட்டு போன பிச்சை அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அப்போது இந்தியா என்றால் அடிமையா, இந்தியா என்றால் அடிமையா, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போது 1947-48 பிறகு 2023 வரைக்கும் நம்ம சுமந்து வந்த சட்டங்களுடைய பெயர்களை கூட ஹிந்தியில் மாற்றிச்சு பாஜக கவர்மெண்ட். அதை கூட மக்கள் வந்து சகிச்சுக்கிட்டாங்க. ஐபிசி ரூல்ஸ் அதனுடைய பெயர்கள் எல்லாமே மாற்றப்பட்டது, விதிமுறைகள் திருத்தப்பட்டது. அப்போது சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பெண்கள் வந்து விசாரிக்கப்படக்கூடாது, காவல் நிலையத்தில் வச்சு அவங்கள விசாரிக்க கூடாதுங்கிற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே பாஜக மாற்றினது. கிட்டத்தட்ட வந்து குலக்கல்வி முறைய நடைமுறைப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே கல்வி மறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், 14-15 வயதுக்குள்ளாக அவர்கள் ஒரு தொழிலையோ தன்னுடைய குடத்தொழிலையோ தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பையும் புதிய கல்விக் கொள்கை கொடுத்துருக்கு அப்படின்னா, இது இந்தியாவினுடைய கல்விக் கொள்கைக்கு எவ்வளவு ஆபத்தானது, மாநில சுயாட்சிகளுக்கு எவ்வளவு ஆபத்தானது. இந்தியாவிலே கற்றலில் தேர்ந்த ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கல்வி அப்படிங்கிற அந்த பில்டிங்கை அசைச்சு பார்க்கக்கூடிய வேலையல்லவா இந்த பாஜக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் ஒலிக்குது. முக ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். அது என்ன அப்படின்னா, 9 ஆண்டுகால ஆட்சி பிஜேபி ஆட்சியில் இந்தியா அப்படிங்கிற பேரை மட்டும்தான் பிரதமர் நரேந்திர மோடியால் மாற்ற முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இது எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கார். பேரை மட்டுமே உங்களால் மாற்ற முடிந்தது, இந்தியாவை இந்தியாவில் என்ன ஒரு வியக்கத்தகு மாற்றங்களையும் கொண்டு வர முடியல, நல்லதொரு ஆரோக்கியமான மாற்றங்களை கொண்டு வர முடியல, வியக்கத்தகு சிந்தனைகளையும் சிற்பிகளையும் உருவாக்க முடியல. ஆனால் உங்களால் எதை மாற்ற முடிஞ்சிருக்கு, உங்களுடைய அதிகாரம் அப்படிங்கிற இதை பயன்படுத்தி இந்தியாங்கிற அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஒன்றியங்கள், நீங்கள் ஜஸ்ட்டு வந்து மாநிலங்களுடைய ஒன்றியம் மட்டும்தான் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் உங்களால் மாற்ற முடிஞ்சிருக்கே தவிர வளர்ச்சி திட்டங்களை உங்களால் செயல்படுத்த முடியவில்லைன்னு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பேசியிருக்கார். உங்களுக்கே நல்லா தெரியும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுக்கு 10 கோடி ரூபாய், நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலையை கொண்டு வந்தால் 10 கோடி ரூபாய் அப்படின்னு, தலையை சீவினால் சீப்பு எதுக்கு, சீப்பு இருந்துச்சுனா நான் வந்து சீவிட்டு போயிடுவேன் அப்படின்னு கலைஞருடைய பேரனான உதயநிதி ஸ்டாலின் உதிர்த்த வார்த்தைகள் இன்னமும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்படி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பேச்சு பேசணும் அப்படின்னா அகில இந்திய அளவில் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இவங்க பாரத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எங்கிருந்து பிடிச்சாங்க அப்படின்னா, பரதகண்டம் அதாவது ராமனுடைய சகோதரர், ராமனும் சீதையும் காட்டுக்கு போகும்போது அவருடைய சகோதரராக இருக்கக்கூடிய பரதன் ஆட்சி பண்ணதுனால இந்தியாவினுடைய பெயர் பரதகண்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்துச்சு ஒரு பீரியடில், ராமாயணம் பீரியடில். ஆனால் ராமாயணங்கிறதே கட்டுக்கதை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க, ராமாயணம் அப்படிங்கிறது நம்முடைய வரலாற்று காவியம்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சரி, இப்போ பாரதம்னு மாற்ற வேண்டிய தேவை என்ன வந்தது, தேவைங்கிறது ஒன்றுமே இல்லையே, இங்கே மாற்ற வேண்டியது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை அடப்பெடுக்கணும், அதான் வேலை. கக்கூஸ் இல்லை அப்படின்னா கக்கூஸ் கட்டணும், இதான் வேலை. ஒருத்தனுக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்னா அவனுக்கு இலவச கல்வி கொடுக்கணும், அதுதான் வேலை. நாடு முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது சந்திராயன் 3 நோக்கி வெற்றி பயணத்தில் ஒட்டுமொத்த 140 கோடி மக்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா அதுதான் தேவை. விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா காவிரியில் தண்ணி விடலை அப்படின்னா மத்தியத்தில் இருக்கக்கூடிய அரசு காவிரி வாரியத்தின் மூலியமாகவும் காவிரி நடுவர் மன்றத்தின் மூலியமாகவும் அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்க அப்படின்னு சொல்கிறது தான் வேலை. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மத்திய அரசு நீங்கள் சரியாக செய்யுங்க, அப்படி இல்லை அப்படின்னா மணிப்பூருடைய விவகாரத்தில் நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கிறத தட்டி கேட்டதே, அதுதான் தேவை. அப்போ இந்த நாட்டுக்கு எது தேவை அப்படிங்கிறத இந்த மக்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க, மக்களுடைய பிரதிநிதிகள் உணர்ந்திருக்காங்களா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய வரியிலிருந்து சோறு சாப்பிடக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்க ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தும் போது மக்களுடைய கருத்துக்களை கேட்டார்களா? ஒவ்வொரு முறையும் பெயரை மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கும் போதும் சரி, ஒரு விஷயத்திற்கு ஒரு திட்டங்களை கொண்டு வர்றதுக்கான மக்களுடைய கருத்துக்களை கேட்பது அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்தினுடைய மதிக்கப்பட வேண்டிய மாண்பு, அது மீறப்பட்டுள்ளதா? ஒரு குடியரசுத் தலைவருடைய அழைப்பு தள்ளது குடியரசுத் தலைவரை அச்சிட சொன்னாரா? ஆளக்கூடிய அரசு அந்த முடிவை எடுக்கிறது குடியரசுத் தலைவருடைய முடிவாக இதை பார்க்க முடியவில்லை. ஏன் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வெறுமன லெட்டர் பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க.
அவருக்கு கையெழுத்திடக்கூடிய அதிகாரம் இருக்குது, மட்டும்தான் இருக்குது, விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் எல்லாமே பிரதமர் அலுவலகத்திற்கு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுதான் இந்தியாவினுடைய ஜனநாயகம். அப்போது இந்தியாவினுடைய ஜனநாயக மாண்பு இங்கே சிதைக்கப்பட்டிருக்கு. எப்படி பெயர் மாற்றம் அப்படிங்கிறத எப்படி வந்து நாடாளுமன்றத்திலையும் மக்களவையிலையும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மன்றத்திலையும் பெயரை மாற்றுறதுக்கான பரிசீலனை இருக்குது அப்படிங்கிற எந்த விதமான தகவலுமே சொல்லாமல் ஒரு G20 இருபது நாடுகள் பங்கேற்கக்கூடிய நம்முடைய வரிப்பணத்தில் இருந்து தான் திரௌபதி முர்மு அவர்கள் அவங்களுக்கு விருந்து கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, டீ பார்ட்டி கொடுக்குறாங்க. அப்போ மக்கள்கிட்ட கருத்து கேட்டதில் நீங்கள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரசிடென்ட் ஆஃப் பாரத்னு மாற்றிருக்கணும். யாரை கேட்டு நீங்கள் பிரசிடென்ட் ஆஃப் பாரத்ங்கிற மாற்றுனீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறதுக்கு ஓட்டு போட்டவன் அப்படிங்கிற முறையில் அதை கேட்குறதுக்கான தகுதி பிரசாத் சிக்னேச்சருக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் இந்த கேள்வியை நம்ம பதிவு செய்யணும். ஏன் அப்படின்னா இங்கே ஆர்டிக்கல் பிரிவு 1 சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, அம்பேத்கர் ஏன் தோத்து போனார், உண்மையிலேயே தோத்து போனார் அம்பேத்கர், வட மாநிலங்களில் தனி ஒரு மனிதனாக நின்று போராடினார், ஆனால் அவரால் நல்ல சிறந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொடுக்க முடிஞ்சுது, ஆனால் அதை திருத்தக்கூடிய வேலை 100 மேற்பட்ட முறை இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டிருக்கு. நீங்கள் திருத்துங்க வேண்டான்னு சொல்லலை, மாற்றங்கள் நிகழ வேண்டியது தான், அதில் அம்பேத்கர் கூட மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த பாதை அப்படிங்கிறது சமூக நீதியும் சமத்துவமும், அதுவே இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் கேள்விக்குரிய மாதிரி இருக்கு. இவ்வளவு காலம் உச்சரித்த பெயர் இந்தியா அப்படிங்கிறப்ப அதுவே இன்றைக்குமே உனக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. எப்படி நீங்கள் G20 மாநாட்டில் பிரசிடெண்ட் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் பிரசிடெண்ட் ஆஃப் பாரத்ங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சு அழைப்புதல் கொடுக்கலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன முட்டாள் நினச்சாங்களா? அப்போ மக்களை முட்டாளாக நினைக்கக்கூடியவங்க மட்டும்தானே பேரை இஷ்டத்துக்கு மாற்ற முடியும். மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் அது மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட்ட எம்பிக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு பெரும்பான்மை எம்பிக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமா அது. அப்போ யாரை கேட்டு நீங்கள் வந்து ஒரு மாநாட்டில் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் பாரத்னு சொல்லிட்டு பேரை பதிவு செய்வீங்க? யார் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது? அப்படிப்பட்ட அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லையே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். எதன் அடிப்படையில் பிரசிடெண்ட் ஆஃப் பாரத் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சீங்க? இந்த இந்தியாவையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களையும் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் எல்லாரையும் அவமதிக்கக்கூடிய செயல் அல்லவா? இதை செஞ்சிருக்கக்கூடிய பாஜக அரசு வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் அல்லவா? ஓட்டு போட்ட ஒவ்வொருவனும் கேள்வி கேட்பதற்கான அதிகாரம் அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகம் கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் இங்கே வைக்கப்படக்கூடிய கேள்வி அதற்கான பதில்கள் எல்லாமே காமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் இருக்குது, பதிவு போடுங்க. இந்தியா அப்படிங்கிற பெயரை மாற்றுவதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிப்பீர்களா? இவ்வளவு நாள் உங்களுடைய குரல், நீங்கள் எந்த நாட்டுக்காரவங்க அப்படின்னு கேட்டால் இந்தியான் தானே சொல்லியிருக்கீங்க, அதை பாரத்னு சொல்கிறதுக்கு உங்களால் முடியுமா? அந்த வார்த்தையை மாற்றுறதுக்கான அதிகாரம் பாஜக அரசுக்கு இருக்கா? அப்படி மாற்றுறதுக்கான அதிகாரமே இருந்தாலும் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை மாற்றிட முடியுமா? நம்முடைய அடையாளம் அல்லவா அது, அந்த அடையாளத்தை எப்படி துறப்பது? இனிமேல் ஆதார் கார்டுலையும் உங்களுடைய பான் கார்டுலையும் வச்சிருக்கக்கூடிய அடையாள அட்டை குடும்ப அட்டை முதற்கொண்டு எல்லாத்துலேயும் பாரத்னு மாற்றுறதுக்கு எத்தனை இடத்துக்கு அலைய போகிறோம்? இப்படி எவ்வளவு கேள்விகள் இருக்குது. அது மசோதாவாக தாக்கலாச்சு அப்படின்னா நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? அது அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தையாக மாறுது அப்படின்னா இந்தியாவுக்கே அது அசிங்கமான ஒரு வார்த்தையாக இருக்குமா? இல்லை, நமக்கு ஒரு பெரிய பெருமை தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குமா? அதை மக்களாகி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இதையே உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உங்களுடைய கருத்தை இந்த பதிவிற்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் இருக்குது, பதிவு போடுங்க. இந்தியா அப்படிங்கிற பெயர் வேண்டுமா, பாரத் அப்படிங்கிற பெயர் வேண்டுமா, எது கொடுத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.